Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கக்கீரையோட பயன்களை பத்தி தான் பார்க்க போறோம். சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க. முருங்கக்கீரை இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல 300 நோய்களை விரட்டும்ங்கிறது வந்து பழமொழி. வாரத்துல 3 நாள் உணவுல முருங்கக்கீரையை சேர்த்து வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் பெருகும். அதே போல மனிதர்களுக்கு தேவையான 20 வகையான அமினோ அமிலங்கள்ல இந்த முருங்கக்கீரையிலே வந்து பாத்தீங்கன்னா 18 அமினோ அமிலங்கள் வந்து கிடைக்குது. மனித உடலால் தயாரிக்க இயலாத 8 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இறைச்சில மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த முருங்கக்கீரை இந்த சைவ உணவான இந்த முருங்கக்கீரையிலே வந்து பாத்தீங்கன்னா 8 அந்த அத்தியாவசிய அமினோ அமிலங்களுமே வந்து இந்த முருங்கக்கீரையில இருக்கு. ஒரு பிடி முருங்கக்கீரையை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மிளகு மற்றும் சீரகத்தை பொடிச்சு போட்டு வதக்கி சூடான சாப்பாட்டில் போட்டு காலையில நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபினுடைய அளவு வந்து அதிகரிக்கும். அதே போல சளி இருமலுக்கு வந்து இது நல்ல மருந்தா இருக்குது. இது வந்து தண்ணி சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, ஒரு பிடி பருப்பு போட்டு தண்ணி சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அதுல வந்து அந்த சாம்பார் கொதிக்கும் போது ஒரு 5-6 முருங்கை கொத்தை வந்து அந்த சாம்பார்ல கொதிக்க வச்சு ஒரு கொதி வந்தோடனே எடுத்து சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நுரையீரல்ல கட்டி இருக்கிற கபத்தை வந்து வெளியேற்றும். அதே போல அடிக்கடி சளி இருமல் அலர்ஜியால அவதிப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தா வந்து அமையும். குழந்தையின்மை பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை இல்லாம முருங்கைப்பூவும் வந்து நல்ல மருந்தா அமையுது. இந்த முருங்கக்கீரையை பொடிமாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அரைவேக்காடு வேக வச்சு பாசிப்பருப்போட முருங்கைப்பூவையும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தோம்னா குழந்தை பிரச்சனை கர்ப்பப்பை கோளாறுகள் எல்லாமே வந்து சரியாகும். நீரழிவு நோய்க்கு வந்து இந்த முருங்கைக்கீரை ஒரு சிறந்த மருந்து. நீரழிவு இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை நல்லா சாப்பிட்டு வந்தோம்னா குளுக்கோஸுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுக்கோஸுடைய அளவு வந்து கட்டுப்படுத்துறதுல இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்கும். அதே போல் முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரத சத்து இருக்குது. முட்டை பால் இதில் இருக்கக்கூடிய புரத சத்து எல்லாமே இந்த முருங்கைக்கீரையில் நமக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.